வாடா ஐயா, நான் பெத்த மாணிக்கம், உனக்குன்னு ஒரு நல்ல சம்பந்தத்தை தேடி பண்ணி வச்சேன் பாரு. எல்லாம் என் தலை எழுத்துறா. மா, கேள்விப்பட்டம்மா, நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லைன்னா உங்க பிளட் பிரஷர் தான் ஏறும். எனக்கு ஏறாம என்னடா பண்ணும்? வீட்டுக்குள்ள போற பொட்டு பொட்டியா பழம் ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்காக அந்த சிதம்பரம் எடுத்து வச்சிருக்காரு. இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு நீ ஏதாவது வாங்கி வந்து கொடுத்துருப்பிய? இதோ இந்த தம்மா துண்டு பையில எண்ணி வச்ச மாதிரி நாலே நாலு காய் வாங்கி வந்து கொடுக்குற, இதைத்தானே நாங்க கண்டது? அம்மா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் பணம் கொடுத்து அதை வாங்கல. மாமா தான் பணம் கொடுத்து ஊருக்காரருக்கு யாருக்கோ கொடுக்கணும்னு வாங்கி வைக்க சொன்னாரு, நான் வாங்கி வச்சேன். நீங்க நான் பணம் கொடுத்து வாங்கினதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது நல்லா இருக்க, அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பத்துக்கிட்டான்னு எதிர்த்த வீட்டுக்காரி வயத்துல எடுத்துக்கிட்டாளாம், அது மாதிரி இருக்கு இந்த கதை. ஏண்டா கண்ணு, அப்படியேதான் உங்க மாமனார் அப்படி நீ வாங்கி கொடுத்தா தான் என்ன இது என்ன பெரிய கொலை குற்றமா, இல்ல ஊர் உலகத்துல நடக்காததா? வாத்தா இருக்காளே, சின்ன விஷயத்த கூட இவ்வளோ பெருசா ஆக்கிட்டு வாப்பா. ஏ கழுவி, ஆ இவ என்னமா அப்படியே குமரியா இருக்க போற மாதிரி நிறுத்திடு. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும், என் குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு சொல்ற அதானே? நீ என்னமா ஆக்கிரம் பண்ணாலும் அதுக்கு நான் தாளம் போட்டா சரி, மறுத்து பேசுனா நான் கேட்டவ அதான உங்க ஆயம். உங்க ஆயம் உன்னோடவே இருக்கட்டும், எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். நான் உன் மாமனார பேசுனதுல என்னடா தப்பு இருக்கு? எதையோ மனசுல திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு தேடி வந்த ஒரு நல்ல சம்பந்தத்தையே மறைச்சிட்டாரேடா. இல்லம்மா, இந்த விஷயத்துல அவர் ஒன்னும் தப்பு பண்ணலம்மா. என்னடா சொல்றமா, இந்த சம்பந்தத்தை பத்தி அவர் சொன்னாரு. செல்வத்துக்கிட்ட அவர் சொல்லும் போது நானும் பக்கத்துல தான் இருந்தேன். செல்வம் தான் கல்யாண பேச்சு இப்போதைக்கு வேண்டாம்னு சொன்னான். அப்புறம் ஏன் கேட்ட என்ன பண்றதுன்னு கேட்டாரு. செல்வமே வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பேச்சை விட்டுடலாம் நான் தான் சொன்னேன். அதுக்கு மேல அவர் என்ன பண்ணுவாரு? இந்த விஷயத்துல அவரை நாம தப்பு சொல்ல முடியாதுமா. மாணிக்கம், நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறடா. உன் மாமனார் வீட்ட சாதாரணமா நினைக்காத. உன் தம்பி செல்வத்தை அப்படியே நம்ம வீட்டுக்கு எதிரியா மாத்திட்டு வராங்கடா. இல்லைன்னா கூட பிறந்த தங்கச்சி மேலேயே பழி சொல்வானா, இல்ல கை நீட்டிதான் அடிக்க போவானா? என்னமா இது, என்னமா புதுசா சொல்றீங்க? அந்த பொடுமை ஏண்டா கேக்குற? உன் தங்கச்சி செல்வத்தை லீலா கிட்ட வழியாதேன்னு சொன்னான். உடனே அவன், நீ என்ன பெரிய ஒழுங்கு, நீ இன்னைக்கு ஹோட்டலுக்கு ஒருத்தன் கூட வந்திய, எதுக்கு வந்தேன்னு உடனே சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான்டா. நம்ம நிர்மலா அப்படியெல்லாம் பண்ணுவாளா? அவ பாவண்டா குழந்தடா. நிர்மலாவ பார்த்தானா? ஆனா கூட வந்தவனா பாக்கலையா? ஆனா இவ ஆம்பளை கூட வந்தான்னு சொல்றான். இதெல்லாம் என்னடா கதை? நான் அவனை திட்டி வெளியே போடான்னு சொல்லிட்டேன், அப்போ போனவன் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போய் தொலைஞ்சானோ யாருக்கு தெரியும்? கொஞ்சம் வா. நிர்மலா, செல்வத்தை பத்தி எனக்கு தெரியும். பொய் சொல்ற ஆள் அவன் கிடையாது. அதுலயும் உன்னை பத்தி தப்பா சொல்ற அளவுக்கு அவன் கீழ்த்தனமானவன் கிடையாது. உண்மையை சொல்லு, ஹோட்டலுக்கு போனியா? இல்ல, எதுக்காக கேக்குறேன்னா, நீ ஏதோ வேலைக்காக போய் தச்சையெல்லாம் உன் பக்கத்துல யாராவது நின்னு அதை செல்வம் பார்த்து தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்கிட்ட உண்மையை சொல்லு. செல்வன் மாதிரி நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? இப்படி ஆள் ஆளுக்கு சந்தேகப்பட்டு என்ன அசிங்கப்படுத்துறத விட பேசாம என்ன கொண்டு போட்டுருங்க, நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். இப்ப நான் என்ன சொன்னேன், எதுக்காக அழுதுட்டு இருக்கேன்? ஏண்டா நீ அவன மாதிரியே பேசுறியா? வாய முடுறா. நான் ஒண்ணும் என் பொண்ண அப்படியெல்லாம் வளர்க்கல. அம்மா, இப்படி அண்ணன் சந்தேகப்பட்டா நான் எங்கம்மா போவேன்? நீ அழாதம்மா, நான் இருக்கேன் உனக்கு. நான் இருக்கும்போது நீ எங்க போவ? எல்லாம் தனியா போறதுனால பேசுற பேச்சு. டேய் டேய் மாணிக்கம், உன் புத்தி மாறி போச்சுரா. போப்பா போ, எங்களெல்லாம் மறந்துட்டேடா. அங்க போய் சந்தோஷமா இருப்பா. போப்பா போ. கூட போறது தங்கச்சியே சந்தேகப்படுறானுங்களே. தம்பி, செல்வம் எங்க? அதோ அங்க இருக்காரு. ஐயா, செல்வம் எங்க? அதோ அங்க இருக்காப்லயா.
வாங்கடே. என்ன இந்த நேரத்தில் உட்காருங்க. ஏய் சேர் கொண்டாடுறே. ஏய் என்னடா இதெல்லாம்? எது பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடா? சாதாரண டீயும் பண்ணும் ஏழைகளின் தேசிய உணவு சாப்பிட்றீங்களா? ஏய் சாப்பிட வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடாம என்னடா இதை டீ பண்ணலாம் சாப்பிட்டுட்டுருக்க? என்னைக்கா ஒரு நாள் தானே டெய்லியாக சாப்பிட்றோம். நீ இப்படி சாப்பிடாம வேலை செய்கிறது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்னண்ணே நீங்கள் படாத கஷ்டமாக நான் பட்டுட்டேன்? அப்போ இல்லை நான் சாப்பிடல. இப்போ அந்த நிலைமையில் இருக்கோம். என்னடா இதெல்லாம் அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்து? ஆ இது பாருங்கண்ணே, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்ல? தெரியும், போய் சொல்ல மாட்டா. உங்களுக்கு தெரியுது, அம்மாவுக்கு புரியணும்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில் என் பேச்சை காதில் வாங்கிட்டு நிர்மலாவை கண்டிச்சா தானே நாளைக்கு அவளுக்கு ஒரு பயம் இருக்கும். அதை விட்டுட்டு நிர்மலாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன திட்டினாங்கன்னா எப்படி? டேய் அம்மா தானே திட்டினாங்க, பெருசாக எடுத்துக்கதை விடு. அம்மா என்னை திட்டுறது பெருசும் கிடையாது புதுசும் கிடையாது, அதனால் எனக்கு வருத்தமும் கிடையாதுண்ணே. என்னை திட்டுற சாக்கில் நிர்மலா தப்பை கண்டிக்காமல் விட்டாங்கன்னா நாளைக்கு பாதிக்க போகிறது நிர்மலா வாழ்க்கை தானே? நீ சொல்கிறதும் சரிதான். நிர்மலா யாரா? நம்ம தங்கச்சி தானே? ஐயோ தங்கச்சிங்கிற பாசமும் அவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கையும் இன்னமும் இருக்கிறதுனால தான் அம்மா முன்னாடி எதுவும் பேசலை. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். ஹோட்டல்லேருந்து ஒருத்தங்க கூட வெளியில் வந்து ஆட்டோவில் ஏறி போகிறத நீ கண்ணால் பார்த்தேன். பார்த்துட்டு தான் அவட்ட கேட்டேன். அப்போவாது உண்மையை ஒத்துக்கணும்ல. அப்பவும் மறைச்சி பேசி என் மேலே கோவப்பட்டா எனக்கு சந்தேகம் தானே வரும்? சரிடா, நீ ஒருவேளை சரியா பார்க்காம இருந்து அவள் ஒரு தப்பும் பண்ணாமல் நீ அவளை சந்தேகப்பட்டவொன்னே அவளுக்கு கோவம் வந்திருக்கலாம். என்னண்ணே நீங்கள் கூட இப்படி பேசுன அப்படி அவ மேலே தப்பான ஒரு பழியை போடுறதுக்கு நான் என்ன அவளுக்கு விரோதியா சொல்லுங்க? அண்ணன் தானே. சரி விட்டுரு, அவள் தான் இல்லைங்கிறாள. சரி டேய் என்னடா இது, அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்து யார் விடுறாது? நம்ம வீடு தானே, நான் வேற இல்லை. வீட்டை யார் பார்க்குறது? நீ தானே பார்த்துக்கணும். சரிண்ணே நீங்கள் சொல்கிறீங்க. அம்மாவும் நிர்மலாவும் இன்னமும் என்ன தப்பாக தானே பேசிகிட்ருக்காங்க? சரி பேசிட்டு போட்டோம் விடு. நீ ஒழுங்காக வீட்டுக்கு போய் காலகாலத்தில் சாப்பிடு. என்ன இந்த டீ பண்ணலாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காத. சரிண்ணே டியூட்டி முடிய 1 hour ஆகும், முடிஞ்ச உடனே கிளம்புறேன். வீட்டுக்கு போ. வீட்டுக்கு தான். நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். அம்மா பேசுனது ரொம்ப தப்பு தான் நீ, நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன செல்வம் இது, நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பு? அதுதான் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம். அப்படி இல்லை நீ, அம்மா பேசின வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு கண்டுக்காம இருக்க முடியல, மனசு கேட்கல, அதான் வந்தேன். பேசின வார்த்தையெல்லாம் பேசினது தானே செல்வம், அதை திருப்பி வாங்க முடியாதே. மனசுக்குள்ள எல்லா வார்த்தையும் கிணத்துல போட்டு கல்லு மாதிரி இருக்குத்தானே செய்யும். என்ன செய்யறது நீ? நடந்த சம்பவத்துக்கு ஒன்னே ஒண்ணு வேணா பண்ணலாம். அத்தையோட மனசு புரிஞ்சு போச்சு. அவங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கண்டபடியெல்லாம் பேசினாங்களோ அதை வேண்டான்னு விட்டு ஒதுக்குறதா நல்லது. எதுக்கு தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு? அது எப்படியா நீ, அவங்க தான் ஏதோ யோசனை இல்லாம கோவத்துல பேசுறாங்கன்னா அதுக்காக நம்மளோட நியாயமான உணர்வுகளை விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம நினைப்புல தப்பு இல்லைன்னு நமக்கு தோணலாம், அப்படிதான் தோணும். ஆனா அத மத்தவங்க குறிப்பா வீட்டுல இருக்கிற பெரியவங்க அதை ஒதுக்க வேண்டாமா? பெரியவங்கள ஒதுக்கிட்டு நம்மளால இருந்துட முடியுமா? இல்ல நீ, உங்கள மாதிரி என்னால எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாது. இருக்கட்டும், அதுக்காக எடுத்தேன் கவுத்தேன்னு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது செல்வம். இதுல பூடகமா பேசுறதுக்கு இனிமேல் ஒண்ணும் இல்ல நீ, நேரடியாவே சொல்றேன், நான் லீலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நிஜமாவ சொல்றீங்க? ஆமா நீ உறுதியா தான் சொல்ற. இதுல நீங்க உறுதியா இருக்கீங்கன்னா முதல்ல உங்க அம்மாவோட மனசை மாத்துங்க. இதுல தனக்கு சம்மதம்னு அவங்கள சொல்ல வைங்க. அம்மாவோட பேச்சு விட்டு தள்ளுங்க நீ. இல்ல செல்வம், இதுல அத்தையோட எண்ணம் தான் முக்கியம். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கும் லீலாக்கும் மனசு பிடிச்சி போச்சு, ஆனா அத்தையோட மனசை நீங்க தான் மாத்தணும். அவங்களோட பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க மனசை மாத்துறது உங்க கையில தான் இருக்கு.
அவங்க கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு கூட அத்தை தனி குடித்தனம் போக சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனா இப்பதான் தெரியுது, எல்லாம் ஒண்ணுதான். பிரச்சனை எங்க இருந்தாலும் தேடி வரதான் செய்யும். வாங்கண்ணே, வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன், வர வழியில் அப்படியே. நீ இங்கே வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். எப்போ வேணா வா, எப்போ வேணா போ. ஆனால் தேவசேது நம்ம வீட்டுக்கு போகாமல் இருந்துடாத. கேட்குறவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியல. முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ. சரிண்ணே. என்ன பொசிஷன் தெளிவா சொல்ல முடியும் சொல்லிட்டாங்க மாமா. இப்போ இருக்க நிலைமையில மெட்ராஸ்லாம் போய் டெஸ்ட்லாம் எடுக்கணும்னா நிறைய செலவாகும் ஏத்தனும். இப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் கூட பணம் செலவு பண்ண முடியாத அளவுக்கு பக்கம் இல்லாமல் போயிட்டது. இதுக்கெல்லாம் எதுக்கு குழந்தை? ஆனா என்ன மாமா நீங்க, இதுக்கெல்லாம் நமக்கு நல்ல நேரம் வராமையா போயிடும். நீ ரெஸ்ட் எடு நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். மேடம், இன்னும் மேல கோபம் போலையா? இத பாரு நிர்மலா, காதலிக்கிறதே தப்புன்னு சொல்ற ஜெனரேஷனை சேர்ந்தவன் நான் இல்ல. உன்னை விட ஒன்னு ரெண்டு வயசு தானே பெரியவன். நீ ஏன் என்னை பார்த்து பயப்படணும்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு என்கிட்ட பேசலாம்ல. ஏன் அப்படி யோசிக்க மாட்டேங்கிற? அனாவசியமா எதுக்காக என்னை பார்த்து மிரளணும், பொய் சொல்லணும் சொல்லு. லவ் பண்ணுற எல்லாருமே பொதுவாக அதை மறைக்க தான் செய்வாங்க, அது இயற்கை. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும் நிர்மலா. இப்போ நீ என்ன சொல்ல வர? பொறு, ஏன் அவசரப்படுற? நான் ஒன்றும் உன்னை திட்டவோ குறைசலவோ போகிறதில்ல. முதலாவது உன்னை தெரிஞ்சுக்க நிர்மலா, நான் உனக்கு விரோதி இல்லை. அதே சமயம் நான் முட்டாளும் இல்லை. ஒன்று, அன்னைக்கு நான் ஒரு பையனோட பார்த்தது உண்மை. ஆனால் அதுக்கப்புறமா அது சம்மந்தமா நம்ம பேசுனதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துடு. ஏதோ நீயும் கோவத்தில் பேசிட்டேன், நானும் கோவத்தில் பேசிட்டேன், நாம் அதை விட்டுருவோம். இப்போ சொல்லு, விஷயம் தெரிஞ்சு நான் கேட்கும்போதும் நீ மறைச்சேன்னா ஏதோ அதில் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு படுது இல்லையா? ப்ளீஸ் மறைக்காமல் என்கிட்ட உண்மையை சொல்லு. உன் லைஃப் கெட்டு போடக்கூடாதுங்கிற ஒரே அக்கறையில் தானே நான் கேட்குறேன். என் மேலே உங்களுக்கு ரொம்ப தான் அக்கறை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் விஷயத்தில் நீ தலையிடாத. என்ன நிர்மலா, அது உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்குறேன்,
எதுக்கா இப்படி கத்துற? என்ன என்ன அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறியா? ஏன் மேல யாரு உன் அக்கறை காட்ட சொன்னா? யாரை ஏமாத்ததுக்காக இப்படி வேஷம் போடுற? ஏய் நிறுத்திரி, இப்ப நான் உன்னை என்ன சொல்லிட்டேன்னு இந்த பேச்சு பேசுற? இது பார், நான் தான் ஒண்ணுல சொல்லிட்டல, திரும்ப திரும்ப எதுக்கு என் உயிர் எடுக்கற? என்ன சத்தம் இது பாருமா, வந்ததுல இருந்து திட்டிக்கிட்டே இருக்கு. யாரு? நான் திட்டுனா? இவன் ஏய், எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. வரும்போதே பிரச்சனையோட தான் வருவியா? உள்ள நுழைஞ்சதும் நுழையாதுமா அவளை சண்டை கிழிச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணு நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னமா நீ அவதான் அப்படி பேசுறானா? நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அவளுக்கு. எனக்கு என்னமா, அவ விஷயத்துல நான் இனிமேல் தலையிட மாட்டேன். ஆனா ஒன்னு சொல்றேன், இதனால அவ வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு நீயும் அவளும் மட்டும்தான் பொறுப்பு. இனி இதை பத்தி அவகிட்ட நான் பேசினா என்ன செருப்பாலடி.